கரோனா தடுப்பு பணிகளில் தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என 30-க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் கரோனா தொற்று தடுப்பு பணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அளிக்கக்கூடிய சேவைகள் தொடர்பாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு ஐஏஎஸ், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், கரோனா காலத்தில் பொதுமக்களுக்கு சேவை புரிந்து வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு தமது பாராட்டுதல்களை தெரிவித்தார். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தங்களை அரசுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்ட முதலமைச்சர், கரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு, ஆக்ஸிஜன் உள்ளிட்டவற்றில் தங்களை இணைத்து பணி செய்ய வேண்டும் என்று கூறினார். அதன் பின்னர் கூட்டத்தில் கலந்து கொண்ட தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கூறுகையில், கட்டளை மையம் ஒன்றை தன்னார்வலர்களின் பங்களிப்போடு தொடங்குவது என கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் இரத்த தானங்கள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போல கொரோனாவிலான் இறந்த பிரேத உடல்களை கண்ணியமான முறையில் சாதி மத பாகுபாடு இல்லாமல் அனைத்து உடல்களையும் நாங்கள் அடக்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று முதல்வருக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றோம். அதே போல அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பட்டியலே கொடுத்திருக்கின்றார்கள். கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கக்கூடியவர்களுக்கு கவுன்சிலிங் அளிப்பது, கொரோனா தொற்று அதிகப்படியாக ஏற்படக்கூடிய மார்க்கெட்டுகள் போன்ற பொது இடங்களில் அவர்களை ஒழுங்குபடுத்துவது, இது போன்ற பல்வேறு பணிகளை செய்வதற்கு ஜமாத்தை பணித்திருக்கின்றார்கள். எங்களால் இயன்ற பணிகள் எவையெல்லாம் இருக்கும் என்பதை நாங்கள் அதில் அழகான முறையில் நாங்கள் முதல்வரிடத்தில் எடுத்து தெரிவித்திருக்கின்றோம். கொரோனாவை ஒழிப்பதற்கு அரசுடன் கைகோர்த்து அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன்.